Hi friends, welcome back to my channel BB South Indian Food. நம்ம இன்னைக்கு வீடியோல கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய ஆறு முக்கியமான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆறாவதா கொடுத்திருக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருள். யூஸ் பண்ணவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. இந்த பொருட்கள்ல ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி முறையில் தான் டெலிவரி செய்கிறோம். ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், ஃப்ரீ டெலிவரி தான். இந்த பொருட்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதானா போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே. இது ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃப்யூம் அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம நார்மலாக கரண்டியில் எடுத்து ஆயில் யூஸ் பண்ணும்போது அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது கம்மியாக தான் செலவாகும். சப்பாத்தி, தோசை அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்ப்ரே பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து எப்போவுமே கம்மியாக தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சுகர் உள்ளவங்க அப்படி இல்லைனா பிபி உள்ளவங்க இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் கம்மியாக யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிலெலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் தான் பார்க்க போகிறோம். இது ஒரே ஒரு கண்டெய்னர் தான், ஆனால் இதில் நம்ம வந்து ஃபோர் பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாலு இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி கேப் கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணுமோ அது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலையே நாலு பொருள் இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா நாலு பொருட்கள் வைக்கிறதும் இருக்குது, மூணு பொருட்கள் வைக்கிறதும் இருக்குது, ரெண்டு பொருட்கள் வைக்கிறதும் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரஷ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரேயருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே தான். அது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிடணும், இது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிடணும். ஒருவேளை உங்களுக்கு அது யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா டெமோ காமிச்சிருக்கோம் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பொதுவாக சப்பாத்தி, தோசைக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப தேவைப்படக்கூடிய பொருள் தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான ஆன பொருள், லெதர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ சைஸ் வேணாலும் நீங்கள் இழுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருட்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கேற்ற மூடி வந்து நம்மக்கிட்ட இருக்காது. இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி வைக்கணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அவ்வளோ பெரிய தர்பூசணி அந்த மாதிரி ஃப்ரூட்கெலாம் அவ்வளோ பெருசுலாம் நம்மக்கிட்ட வந்து பாத்திரம் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பொருட்கள் வர மூடி போட்டுக்கலாம். நல்லா ஏர் உள்ளே போகாது, நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா விஸ்கும் மேஷர் நாங்கள் பார்க்க போகிறோம். விஸ்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்கு. விஸ்க் பார்த்தீங்கன்னா எக்கு ஏதாவது கலக்கணும் அப்படி இல்லைனா மாவு ஏதாவது கலக்கணும் அப்படின்னு. இது போல் மிக்ஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்குமே இதை எடுத்துக்கலாம். இப்போ மாவு கலக்கினா நம்ம நார்மலாக வீட்டில் மிக்ஸ் பண்ணோன்னா அங்கங்கே கட்டிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். மேஷர் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மேஷ் பண்ணி விடுறதுக்கு, மேஷர் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மேஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணிங்கன்னா அதை நல்லா மேஷ் பண்ணி விடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக்சியில் ரன் பண்ணி தான் நம்ம ஃபுட்டு ஊட்டுவோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் கவனித்து பார்த்துருந்தா அது தெரியும்.
இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மத்து யூஸ் பண்ணுவாங்க. மத்து வந்து இப்போ வந்து ரொம்ப ரேர் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டைலிஷாகவும் இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு அச்சு, அது முறுக்கு மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து அப்படி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 விதமான அச்சுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இடியாப்பம் செய்யணும், மிச்சர் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தனி பட்டை முறுக்கு, ரிப்பன் பக்கோடில் பிளைன் ரிப்பன் பக்கோடா, ஒரு மாதிரி டிசைன் வச்ச மாதிரி ரிப்பன் பக்கோடா, எல்லாத்துக்குமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. முள் முறுக்கு, ஃப்ளவர் முறுக்கு, நார்மலாக பிளைன் முறுக்கு, எது செய்ய விருப்பப்பட்டாலும் எல்லா அச்சுகளும் இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் விபி சவுத் இந்தியன் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.